நடிகர் விஷால் எப்ப தயாரிப்பாளர் சங்கத்தின் பொறுப்பேற்றுக்கிட்டாரோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒவ்வொரு வாரமும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு லெட்டர் வாங்கணும். அந்த லெட்டர் கிடைச்சா மட்டும்தான் அந்த படத்தை அந்த வாரம் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஆனா கடந்த தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது எந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு மாறா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்ன படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன் விஷால வந்து நிறைய பேர் விமர்சனம் கூட பண்ணாங்க. இதுக்கு நடுவில் டிசம்பர் 21 பல படங்கள் ரிலீஸ் பண்ண போறதா அறிவிப்பு வெளிவந்துச்சுங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி நிறைய நாள் லீவ் வருது, அதை பயன்படுத்திக்கலாம் சொல்லி நிறைய தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்கள் ரிலீஸ் பண்ண போறதா அறிவிச்சாங்க. இதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் எதிர்த்தாங்க. ஆனா ஒரு வழியா இந்த பிரச்சனை சுமூகமா சால்வ் ஆயிடுச்சு. தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் அதிபர்கள் இவங்களுக்கான மீட்டிங் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்துச்சு. இதுல என்ன பேசினாங்கன்னா ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி வந்தா அப்ப வந்து மாசான படங்கள் ரிலீஸ் ஆகலாம், இல்ல எத்தனை படங்கள் வேணா ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா அந்த சமயத்தில் லீவுங்கிறதுனால எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் எல்லா படங்களுக்குமே லாபம் கிடைக்கும், ஏன் வந்து ஒரு விதிமுறைகளை விதிச்சு கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. கடைசியில கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் பொங்கல் பண்டிகை இல்ல எந்த பண்டிகையா இருந்தாலும் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்டிகை நாள் அன்னைக்கு மட்டும் எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதனால வர்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி தமிழ் சினிமால நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.